பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, இந்த அல்லக்கா இங்க என்னக்கா இவ்வளவு ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க? இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படிக்கா இதை பாலில் கலக்க முடியும்? இந்த அல்லக்கைங்களை அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இதை அதில் கலக்கணும். எங்கேயாவது நகராமலை போயிடுவானுங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் பொங்கலே, பாய பால் சூடு பண்ணணும். அப்படியே வந்து ஒரு கைப்பிடி இதை இறக்கி வைப்போம். ஆ சரி, பா வா வா, இதை வச்சுட்டு வந்துடுறேன். ஆ ஒரு கைப்பிடிப்பா, இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் ஆள்ல வச்சுட்டு வந்துருவோம். அப்பதான் வண்டி வந்ததும் வண்டியில ஏத்துறதுக்கு சரியா இருக்கும். டைம் வேற ஆயிட்டே இருக்கலப்பா, வாப்பா. இரியா, பால் சூடாயிருச்சு, விட்டா பொங்கி கீழே ஊத்திரும், இரு வரேன். சரி சரி, வைப்பா. அப்படிதான் மூட்டியா, வாப்பா போவோம். இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஹால்ல வச்சிரு, நான் மத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். யோ பொங்கல் பொங்கல், அதை வச்சுட்டு வா, வச்சுட்டு வா, வச்சுட்டு வாயா. என்னாச்சு, வச்சுட்டு வா, வச்சுட்டு வா, வா வா. அந்த துணியை துணி எடுத்துக்க, துணி எடுத்துக்க வா. அப்படியே ஒரு கைப்பிடி, அப்படியே அப்படியே. சரி வா, ஓகேவா? வெஸ்டியா, வெஸ்டியா, சரி விடு. சரிப்பா, நான் எடுத்து வச்சுட்டுமா? யோ இரியா, பால் நல்லா கொதிச்சிருச்சு, இந்த பால் எடுத்து அதுல ஊத்துறேன். நான் ஊத்த ஊத்த நீ கிண்ட ஆரம்பி. சரிப்பா, நான் பண்ணிடுறேன். கரண்டி எங்க இருக்கு? ஊத்தவா? ஊத்து ஊத்து. Thank you.
இன்னைக்குதான் நம்ம வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வெடிக்கும். சரிக்கா. பொறுமையா போதும், மெதுவா இறங்குக்கா. அண்ணா எவ்வளவுண்ணா? 900 ரூபாய் ஆச்சுமா. என்னங்கண்ணா? சில்லறை இல்லையம்மா. அட பரவாயில்லண்ணா, வச்சுக்கோங்கண்ணா, என்ஜாய் பண்ணுங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நீங்களும் ஹாப்பியா இருங்க. சரிம்மா, தேங்க்ஸ் மா. வா கப்போல. அப்பா என்னங்கப்பா? மா ஐஸ்வர்யா, பார்வதி எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணுமா? சரிங்கப்பா. வா வா. அப்பா அவங்களே வந்துட்டாங்கப்பா. அண்ணி என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க? மா மலர், பார்வதிக்கு என்னாச்சு, எதனால திடீர்னு மயக்கம் போட்டுருச்சு? மாமா இனிமே நீங்க டென்ஷன் ஆகவே வேண்டாம், இனிமே பதற மாதிரி எதுவுமே இல்ல. முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, அப்புறம் இந்த ஸ்வீட்டை விட இனிப்பான ஒரு நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மலர் எதுக்குமா இதெல்லாம்? பார்வதி எப்படி இருக்கான்னு கேட்டா ஸ்வீட் எடுத்து சாப்பிட சொல்ற. அப்பா உங்களுக்கு இன்னும் புரியலையா? எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் கெஸ் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. அண்ணி கை கொடுங்க. வாழ்த்துக்கள். மாமா எல்லாமே நல்ல விஷயம்தான், உங்க மருமக பிரெக்னண்டா இருக்கா, கூடிய சீக்கிரமே நீங்களும் அத்தையும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க. மலர் என்னமா சொல்ற? ஆமா மாமா, சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. பார்வதி ரொம்ப சந்தோஷம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ இருமா 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 பார்வதி, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். சாதாரணமான விஷயத்தையா சொல்லிருக்கீங்க. மலர் ஸ்வீட்ட கொடு. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, ஓகே? நாம வேண்டிக்கிட்ட கடவுள் நம்மளை கைவிடலாமா? இந்த விஷயத்த கேட்டா சுசிலா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. ஐஸ்வர்யா உங்க அம்மா எங்க? துணிக்காய போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருக்காங்கப்பா. எந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு சுசிலா. அண்ணி அண்ணா கிட்ட விஷயத்த சொன்னீங்களா? நம்ம எல்லார விட இந்த விஷயத்த கேட்டா அவர்தான் ரொம்ப ஹாப்பி ஆவாரு. சொல்லாம்தான் ஐஸ்வர்யா கால் பண்ணேன்.